எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களுமா. இன்னைக்கு வந்து நம்ம பாதாம் பருப்பில் ஒரு அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 100 கிராம் பாதாம் பருப்பு. இந்த பருப்பை வந்து நைட்டே ஊற வச்சு காலையில் தோல் உரிச்சு வச்சிருக்கேன். 100 கிராம் பருப்பு, இதுக்கு ஒரு 100 கிராம் பால், இதை ரெண்டையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். தேவையான சர்க்கரை வந்து இது 100 கிராம் எடுத்துருக்கிறதுனால 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக, ஒரு டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு வந்து 100 கிராம் அளவுக்கு நெய் தேவைப்படும். இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். முதல்ல வந்து பாதாம் பருப்பை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பாதாம் பருப்பை இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டோங்க. போட்டு முதல்ல 2 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பாலை சேர்த்து அரைக்கலாம். பாதாம் பருப்பை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை பாருங்க, ரொம்ப மழமழன்னு அரைச்சிக்கணும். 1 டம்ளர் பால் போட்டு இது பாருங்க, இந்த மாதிரி மழமழன்னு பாதாம் பருப்பை அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவை நமக்கு ஒரு 100-150 கிராம் அளவுக்கு நெய் செலவாகும். இப்போ முதல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நெய் காயட்டும், நெய் உருகிடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கலந்துக்கலாம். நெய் சேர்த்துங்க. இந்த பாருங்க, பாதாம் அரைச்ச பாதாம் விகுதியை போட்டு கிண்டிட்டு இருக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு சர்க்கரை சேர்க்கலாம். சர்க்கரை சேர்க்கறப்ப சொல்றோம், பாருங்க தண்ணி நல்லா சுண்டிடுது. பாருங்க, நம்ம பால் போட்டு போட்டோம் இல்லைங்களா, அது போடுறச்சு எப்படி இருந்தது, இப்ப எப்படி பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்ப இந்த பதத்துல நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இவ்வளவு போட்டா போதுங்க சர்க்கரை, 1:1 போட வேணாம், ரொம்ப தித்திப்பா இருக்கும். இவ்வளவு போட்டா போதும், 1/4 டம்ளர் போட்டிருக்கேன். சர்க்கரையை போட்டு கொஞ்சம் அடிபிடிக்காம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் மெல்ல மீடியமாவே இருக்கட்டும், அடுப்பினுடைய ஃப்ளேம் வந்து ஸ்லோவா இருந்தாலே நல்லது. இப்ப நம்ம வந்து இது கூட வந்து குங்குமப்பூ இருந்தா குங்குமப்பூ போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து பாதாம் எசன்ஸ் இருந்தா சும்மா 1 சொட்டு அது போடலாம், அதுவும் இல்லைன்னா ஏலக்காய் போடலாம். இது வந்து ஆப்ஷன் தான், எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். எது போட்டாலும் கொஞ்சமாக போடணும், நிறைய போடக்கூடாது. ஏன்னா கொஞ்சமான அளவு தான் நம்ம செய்கிறோம், நிறைய போடக்கூடாது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் கலர் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டு வச்சு கொஞ்சமாக போட்டுங்க. இது புஷ் கலர், உணவுக்கு போடுறது தாங்க. இது மஞ்சள் பொடி கிடையாது, கேசரி பவுடர் இருக்கு இல்லைங்களா, ஆரஞ்சு கலர்ல இருக்க மாதிரி இது எல்லோ கலர்ல இருக்கிறது. கொஞ்சம் ஃப்ளேம் கூட வச்சுக்கோங்க. அப்படியே பந்து மாதிரி வரணும், அது வரைக்கும் நம்ம கிண்டணும். இப்ப பாருங்க, நல்ல பந்து மாதிரி வந்துருச்சு. பாருங்க, ஃபுல்லா நல்லா குக் ஆயிடுச்சு, ரொம்ப சுவையா இருக்கும். இதுல ஒரு சிட்டிக்க ஏலக்காத்தூர் போட்டுக்குங்க. நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 100 கிராம் நம்ம செய்யறதுக்கு 100 கிராம் அளவுக்கு நெய் கண்டிப்பா தேவைப்படும். எவ்வளோ கவலை நெய் போடுறோமோ அவ்வளோ கவலை நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. பாருங்க, பாதாம் அல்வா ரெடிங்க. இதை பாருங்க எந்த அளவுக்கு உருண்டு திரண்டு வந்திருக்கு, பாருங்க அழகா வந்திருக்கு. எல்லா நெய்யும் இழுத்துக்குச்சு. இதை நீங்க ஒரு நான்ஸ்டிக் தவால செய்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாது, இதுல கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இறக்கிடலாங்க, இறக்கிட்டு வேற பாத்திரத்துல மாத்திட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, பாருங்க பார்க்க சுவையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து குட் கொலஸ்ட்ரால், இது வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. நோயாளிங்க சாப்பிட்டா கூட பிரச்சனை கிடையாதுங்க. அதிக அளவுக்கு நெய் போடாத, கொஞ்சம் அழகா செய்து சாப்பிட்டோமா நல்லா இருக்குங்க. இது பாருங்க கரெக்டான பதத்துல கரெக்டா வந்திருக்கு. இதுதான் இதனுடைய அளவு. 100 கிராம் பாதாம் பருப்பு, 1 75 கிராம் சர்க்கரை, 1 75 கிராம் நெய் இருக்கும். அவ்வளவுதான் இதுக்கு செலவு.
நம்ம வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் கலர் போட்டிருக்கிறோம். தேவைப்பட்டால் குங்குமப்பூ போட்டுக்கலாம், வேணும்னா பாதாம் எசன்ஸ் போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது மூணுல ஏதாவது ஒன்று போட்டால் போதும், மூணுமே போட்டுற போறீங்க, மூணுல ஏதாவது ஒன்று போட்டால் போதும். அனைவரும் முயற்சி செய்து பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பொருள் இது. நன்றி, வணக்கம். அனைவரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வச்சிருங்க.